ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி சிக்கன் பெப்பர் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப டேஸ்டியான டிஷ் இது. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாயில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் பெருஞ்சீரகம், அதாவது சோம்பு, ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய், ரெண்டு காஞ்ச மிளகாய் நல்லா கிள்ளி போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அப்புறம் வெங்காயம் வந்து ஒரு வெங்காயம் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடியாக, அது போட்டுக்கிறேன். நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கணும். ரொம்ப டேஸ்டியான டிஷ் இது. நீங்கள் பிரியாணிக்கு தொட்டு சாப்பிட்டுக்கலாம். இது நல்லா வதங்கினதும் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன். ஒரு ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கட்டும். நான் வந்து ஒரு அரை கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். ஸோ அதை நான் வந்து நல்லா கழுவி நான் போட்டுக்கிறேன். சிக்கன் போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. சிக்கன் வந்து நல்லா வந்து மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவிக்கோங்க. அப்போ தான் அந்த ஸ்மெல்லாம் வராது. நான் வந்து இப்போது அதாவது வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் ஒரு ரெண்டு டீஸ்பூன் போடுறேன். அப்புறம் வெறும் மிளகாத்தூள் சக்தி, வெறும் மிளகாத்தூள் வந்து ஒரு அரை டீஸ்பூன் போடுறேன். நான் வந்து வெளியில் வைக்கிற அந்த சிக்கன் மசாலாலாம் நான் போட மாட்டேன். நான் வீட்டில் அரைச்ச மசாலா தான் போடுவேன் நான். போட்டு கொஞ்சமாக வந்து சோயா சாஸ் போட்டுக்கலாம் அந்த கலருக்கு. சோயா சாஸ் கொஞ்சமாக ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுக்கணும். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. சிம்லேயே வச்சுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். நம்ம இன்னும் தண்ணி ஊற்றலை. கொஞ்சமாக ஒரு சிக்கன் மூழ்கிற அளவு கூட வேணாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா இது வந்து கிரேவி கன்சிஸ்டன்சி இருக்க போகுது இல்லையா, தண்ணி நிறையா ஊற்றக்கூடாது. சிக்கனுக்கு கம்மியாக தண்ணி ஊற்றினாலே போதும், அது பத்து நிமிஷத்தில் வெந்துடும். அது பாருங்கள் இந்தளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து நல்லா ஹையில் வச்சுக்கோங்க. ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து நான் வந்து பெப்பர் ஒரு பேக்கெட் ஃபுல்லாக போடுறேன். ஒரு ஐம்பது ஒரு ரெண்டு மூணு டீஸ்பூன் இருக்கும் அதில். குட்டி பேக்கெட் தான் அது. பெப்பர் நான் வந்து தூவிக்கிறேன். தூவிட்டு இன்னும் கிரேவி கன்சிஸ்டன்சியில் வரணும் இல்லையா, அதனால் இன்னும் நம்ம வந்து கொதிக்க விடலாம். பாருங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. க்ளோஸ் பண்ணி சிம்மில் வச்சுக்கோங்க. பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. பாருங்கள் கலர் பாருங்கள் எப்படி இருக்குது. பாருங்கள் பெப்பர் மசாலா கிரேவி கலரு. அவ்வளோதாங்க. ரொம்ப ஈஸியான டிஷ்ஷு, ரொம்ப பிடிக்கும், ரொம்பவும் நல்லது உடம்புக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.